வணக்கம். நம்பிக்கை கொடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டென அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் அனைவரும் செய்த செயல் பதறி போன முதலமைச்சர் ஸ்டாலின். இதை பத்தின மொழி வருத்தலை இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ் முகாமில் வசிப்பவர்களுக்கு புதிய வீடுகள் கட்டும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2021 ஆண்டு தொடங்கி வைத்தார். அதன்படி வேலூர் உட்பட 13 மாவட்டங்களில் 19 முகாம்களில் 79,90,00,000 ரூபாய் மதிப்பில் 1,591 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டன. இந்த நிலையில் புதிதாக கட்டப்பட்ட வீடுகளை பயனாளிகளிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி வேலூரை அடுத்த மேல்முனவூர் இலங்கை தமிழர் மறுவாழ் முகாமில் நேற்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு வேலூர் முகாமில் 11 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 220 வீடுகளை திறந்து வைத்தார். அத்துடன் 5 பயனாளிகளுக்கு வீட்டின் சாவியையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கையாலேயே வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பயனாளிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வீட்டின் உள்ளே நுழைந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார். பின்னர் அங்கு கூடியிருந்த பொதுமக்களை சந்திப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களின் அருகில் சென்றார். முதலமைச்சரை அருகில் பார்த்தவுடன் அங்கு கூடியிருந்த பெண்களும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அப்போது அவர்கள் அருகில் சென்று நின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த பெண்களிடமும் பொதுமக்களிடமும் சிறிது நேரம் சகஜமாக உரையாடினார். மேலும் அங்கு கூடியிருந்தவர்கள் தங்களது கைகளை நீட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கை கொடுக்க முயன்றனர். இதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் வழக்கம் போல் அவர்களுக்கு கை கொடுத்தார். ஆனால் 6 மிகுதியால் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையை கொடுத்தவுடன் அப்படியே கையை இறுக பற்றி கொண்டனர். தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது கையை விடாமல் பிடித்துக் கொண்டே அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் உரையாற்றினர். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த மேலும் சில பொதுமக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கை கொடுக்க வேண்டும் என்று தங்களது கைகளை நீட்டினார்கள். ஆனால் ஒரு பக்கம் தன்னுடைய கைகளை பொதுமக்கள் பிடித்துக் கொண்டு விடாமல் நின்று கொண்டிருந்ததால் சட்டென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையை விடுங்கமா என்று மிகவும் இலகுவாக கூறினார். அதன் பின்னரே அங்கிருந்த பெண்களும் பொதுமக்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது கையை விட்டனர். இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரது மத்தியிலும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. இதனைத் தொடர்ந்து சிறிது நேரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்த பொதுமக்களிடம் சகஜமாக பேசினார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து மக்கள் அணுகும் எளிமையான முதலமைச்சராக செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் கடந்த வாரம் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ₹1,000 உரிமை தொகை என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்து 1 கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு 1,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பெண்கள் மற்றும் தாய்மார்கள் மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மேலும் வரவேற்பு அதிகரித்துள்ளது. பொதுவாக அதிமுகவிற்கு பெண்களின் வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது செயலால் பெண்களின் ஆதரவு திமுக பக்கம் அதிகரித்துள்ளது. எவ்வளவு பெரிய உயரிய பதவிகளில் உயரிய இடத்தில் இருந்தாலும் கூட பொதுமக்களிடம் மிகவும் எளிமையாகவும் சகஜமாகவும் பழகி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மண்டல குறிப்பிடுங்க.